வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து முயற்சி செய், வெற்றியை உனதாக்க தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோல 60 நாட்கள் இலவச பயிற்சியில Day 3 ஓகேங்களா. மொத்தம் 60 நாட்கள் 60 கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போறோம். அதுல மூன்றாவது நாள் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 9 அன்று நடந்த ஆராய்ச்சி உதவியாளர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் 25 கொஸ்டின் இன்னைக்கு நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஸோ கணிதத்துக்கு 60 நாட்கள் இலவச பயிற்சி நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா December 15 ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 17 Day 3 ஓகேங்களா. இந்த தேர்வுல 25 கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த கொஸ்டின் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறது சொல்லிட்டு அனைத்துமே டீட்டெயிலாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களுமே இந்த வீடியோ பார்த்து பயன்படட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ₹5625 ஆனது 2 ஆண்டுகளில் 6084 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ 5625 என்ன வரும், மொத்த தொகை எத்தனை வருஷம், 2 வருஷம் ஓகே. சாரி, இது வந்து அசல் 5600 என்னது, அசல் 6084 தான் இருக்கிறாது, மொத்த தொகை ஓகேங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் ஓகே. இப்போ வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா, வட்டி வீதம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், மொத்த தொகையை மேலே போடுங்க, 6084 வகுத்தல் அசல் மதிப்பை கீழே போடுங்க, 5625. அடுத்து இங்கே எத்தனை வருஷம் சொல்கிறாங்க, 2 வருஷம் சொன்னாங்கன்னா மேலே 200 போடணும், 2 வருஷம் சொன்னாங்கன்னா மேலே 200 போடணும் ஓகேங்களா. சரி, அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே 2 வருடம் தான் கேட்குறாங்க, அப்போ 2 வருடங்கள் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ரூட், 3 வருடம் கேட்டாங்கன்னா கியூபிட் கண்டுபிடிப்போம் ஓகேவா. மித்தபடி மொத்த தொகை மேலே போடணும், அசல் கீழே போடணும், இது வந்து காமன் தான். அடுத்து 2 ஆண்டு சொன்னால் 200 போடும், 3 ஆண்டு சொன்னால் 300 போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி 2 ஆண்டு சொன்னாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், 3 ஆண்டு சொன்னாங்கன்னா கியூபிட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இதை கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டை 100 கழிக்கணும், ஸோ இதை முடித்தாலே போதும் ஆன்சர் வந்துடுங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், 200க்கு 100 வெளியெடுத்துடலாமா, 100 × 6084. அப்போ இந்த 6084 வெளியெடுத்தனுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 78 வரும். அது 6084 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சால் வரும் 78 வரும் வகுத்தல். இப்போ 5625 இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 75 − 100 ஓகேங்களா. இப்போ அடிங்க, 3 × 25 = 75, 4 × 25 = 100. அடுத்து 1 × 3 = 23, 6 × 1 = 18, 6 × 3 = 18. அப்போ 4 × 24 எவ்வளோ வரும், 104 − 100. அப்போ ஆன்சருக்கு எவ்வளோ, 4%, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் மட்டும் உங்களுக்கு போட தெரிஞ்சு அப்படின்னா போதுங்க, ஆன்சர் வந்துடுங்க. நீங்கள் என்ன பண்ணோம், மொத்த தொகையை மேலே போடுறோம், அசல் மதிப்பை கீழே போகிறோம், 2 ஆண்டு சொன்னால் 200 போடுவோம், அப்போ ஸ்கொயர் ரூட்டு தான் பண்ணணும். ஏன்னா இங்கே 200 போட்டால் ஸ்கொயர் ரூட்டு தான் பண்ணுவோம், −100 ஓகேங்களா. ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும், நான் என்ன பண்ண டேரெக்டாகவே எடுத்துக்கிறேன். 200க்கு 100 வெளியெடுக்கிறோம், 6084 வெளியெடுத்தா 78, 5625 வெளியெடுத்தா 75 ஓகேங்களா. இதை ஃபுல்லாக அடிக்கிறோம், அடிச்சதுக்கு ஒரு அது மொத்தம் 104 வரும், இங்கே ஒரு 100, 104 பட்சம் வரும், 4%. ஸோ அவ்வளோதாங்க ஓகே, புரியுதுங்களா. அப்போ கூட்டு வட்டி இதில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது என்ன கண்டுபிடிக்கிறது, அசல் சரி வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசல் கண்டுபிடிக்கணும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் ஓகேவா. வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி இதில் பார்த்துருக்கோம், ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், அசல் எப்படி கண்டுபிடிக்கணும் கூட்டு வட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், கூட்டு வட்டி தனி வீட்டில் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பார்த்தா 4-5 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது, அதனால் கொஸ்டின் மிஸ் பண்ணே கூடாது. எந்தெந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணும் நல்லா யாவச்சுக்கே வாங்க, அதன்படி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், கிட்டத்தட்ட வேகமாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம், டைமே ஆகாது ஓகேங்களா. சரி, அடுத்த கொஸ்டின், இரு பகடிகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9 விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறான்.
இரண்டு பகலையும் உருட்டி விட போறாங்க. கூடுதல் என்ன வரணுமா, 9 விட சிறிதாக வரணும். அப்போ 9 சிறினது 8 வரலாம், 7 வரலாம், 6 வரலாம், 5, 4, 3, 2, 1 எதுனாலும் வரும். ஓகே, அப்போ எந்தெந்த நம்பர் வரும் பார்த்தீங்கன்னா 2 பகலையும் உருட்டுறாங்க. ஓகேவா, ஏன்னா பொதுவாக நிகழ்ந்தகு அப்படின்னா ஃபார்முலா பெறப்பட்ட நிகழ்வு வகுத்தல் மொத்த நிகழ்வு. ஓகேங்களா, அப்போ இங்கே 2 பகலையும் உருட்டி விட்டாங்கன்னா எனக்கு மொத்த நிகழ்வு எவ்வளோ, 36. அப்போ பெறப்பட்ட நிகழ்வு கண்டுபிடிப்போம். பெறப்பட்ட நிகழ்வு என்னது, 9 சிறியது வரணும். அப்போ 9 சிறியது எங்கே வரும், 1 கூட்டினா 2 எடுத்துக்கலாம், 1 2 கூட்டினா 3 எடுத்துக்கலாம். இதே மாதிரி எது வரைக்கும் வரும், 1,6 வரைக்கும். ஏன்னா 1 6 கூட்டினா 7 வரைக்கும் தானே வரும். அப்போ 9 சிறியதாக 7 அப்போ வரும். அடுத்து 2,1, அடுத்து 2,2 எது வரைக்கும் வரும், 2,6 வரைக்குமே வரும். ஏன்னா 2 6 கூட்டினா 8 தான், அப்போ 9 சிறியதான் வரும். அடுத்து 3,1 எது வரைக்கும் வரும், 3,5 வரைக்கும் தான் வரும். ஏன்னா 3,6 9 வந்துடும்ல, எனக்கு 9 சிறியதாக வரணும், 9 சிறியதுன்னு 8 தான் வரணும், 9 வரக்கூடாது. அப்போ 3,5 வரைக்கும் தான் வரும். அடுத்து 4,1 ஆரம்பிச்சு 4,4 வரைக்கும், அடுத்து 5,1 ஆரம்பிச்சு 5,3 வரைக்கும், அடுத்து 6,1 இருந்து 6,2 வரைக்கும். ஓகேங்க, அப்போ மற்ற தண்ணிக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 ஃபுல்லாகவே வருதா, அப்போ எத்தனை இருக்கு, 6. 2 ஃபுல்லாக வருது எவ்வளோ வருது, 6. 3, 5 வரைக்கும் வருது, 5. 4, 4 வரைக்கும் வருது, 5, 3 வரைக்கும் வருது, 6, 2 வரைக்கும் வருது. இது ஃபுல்லாக கூட்டினா உங்களுக்கு பெறப்பட்டது கிடைச்சிடும். கூட்டுங்க, 12, 17, 21, 24, 26. அப்போ 26/36 ஆப்ஷன் இருக்கா, இல்லை. அப்போ அடிச்சு பாருங்க, அப்போ 13, 2, 26, 18, 2, 36, 13/18 இது ஆப்ஷன் இருக்கா, இருக்கு. எந்த ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, புரியுதுங்களா. அப்போ நிகழ்தகவுனாலே பெறப்பட்ட நிகழ்வுபை மொத்த நிகழ்வு. ஸோ மொத்த நிகழ்வு அவங்க கொஸ்டின் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம கண்டுபிடிச்சலாம். 2 பகலினா 36. அப்போ பெறப்பட்டது என்ன கண்டுபிடிக்கணும், கூடுதல் 9 விட சிறியதாக இருக்கணும். அப்போ 2 நம்பரை கூட்டினா 9 விட சிறியது என்னது, 8 வரைக்கும் வரலாம். அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணோம், 2 நம்பரை கூட்டி போகிற மாதிரி போடுறோம். எனக்கு மொத்த வேலை கிடைக்குது, 26 நிகழ்வு கிடைக்கும். அப்போ 26/36 அடித்தால் வரும், 13/18. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, 4+1+1/4+up to infinity இது ஒரு மதிப்பு என்ன சார் வரும் கேட்குறோம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் என்ன பாருங்கள், 4, 1, 1 என்ன அது குறைஞ்சிட்டே தானே போகுது. எனக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 4. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுங்க, வகுத்தல். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது, 4-1 போடும். இப்போ என்ன வரும், 4 எவ்வளோ, 16. 4, 1 3 பான்சரோ 16/3 அவ்வளோதான். ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணும், முதல் நம்பரை எடுத்துக்கிட்டோம். முதல் நம்பர் எடுக்கினாது 4, அப்போ 4 ஸ்கொயர் பண்ணணும், வகுத்தல். அப்போ முதல் நம்பர்லேருந்து 1 கழிக்கணும். அப்போ 4-1 போச்சுன்னா 3. அப்போ 4 ஸ்கொயர் 16, 4-1 போச்சுன்னா 3. ஆன்சர் வரும், 16/3. ஸோ இதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணும், 3+1, 1/3 இது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா. இங்கே என்ன வரும், ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், 9. அடுத்து 3-1 போச்சுன்னா 2, அவ்வளோதான். ஓகேவா, இதே மாதிரி 5 வந்துச்சுன்னா 6 வந்தாலும், 6+1+1/6+ அப்படி போயிட்டு இருந்தாலும் இங்கே அதே தான், 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 6-1 போச்சுன்னா 5, அவ்வளோதான். ஓகேங்களா, சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணலாம். இன்னும் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெருக்கு தொடர். என்ன தொடர், பெருக்கு தொடர். இது பெருக்கு தொடரில் முடிவிலி, அதாவது முடிவுறாய் எண்களின் கூடுதல், முடிவுறாய் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a/(1-r). ஓகேவா, இதையுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கொஸ்டின் ஃபார்முலா பேஸ் பண்ணோட வரலாம், பெருக்கு தொடரின் முடிவுறா எண்களின் கூடுதல் காணும் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறனா a/(1-r). ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான். ஓகேங்களா, சரி அடுத்த கொஸ்டினை பாருங்க, ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் மற்றும் அகலங்கள் முறையே 5×10^5 மீட்டர் மற்றும் 4×10^4 மீட்டர் எனில் அதன் பரப்பு காண்க. ஓகே, அப்போ செவ்வக வடிவீட்டின் பரப்பு கண்டுபிடிக்கணும். எனக்கு பரப்புன்னு பார்க்கணாது L×B. அப்போ எல் எனக்கு எவ்வளோ, 5×10^5 × B மதிப்பு எனக்கு எவ்வளோ, அகலம் மதிப்பு 4×10^4. ஓகே, இப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் மூணு தனியாக பெருக்குங்க, 5 4 பெருக்குண்ணா 20×, அடுத்து
இங்க 10 × 5, இங்க 10 × 4, ரெண்டு என்ன பண்ணும், பெருக்கணும். அப்ப பெருக்கணுக்கு என்ன ஆகும், அடிமானம் சமம். அப்படின்னா பெருக்கும் போது அடுக்க கூட்டணும், ஓகேவா? அதாவது a^n அப்படின்னா am+n, ஓகே. பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டணும். ஸோ இதே இது a^m / a^n அப்படின்னா வகுத்தல் இருக்கல, அப்ப என்ன பண்ணும், அடிமானத்தை அப்படி வச்சுக்கிட்டு அடுக்க கழிக்கணும், ஓகேவா? பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டுவேன், வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்க கழிப்போம். அப்ப எனக்கு பெருக்கல் தான், எனக்கு அப்ப என்ன பண்ணும், அடுக்க கூட்டணும். அப்ப அடிமானத்தை அப்படியே வச்சுக்கலாம், 5 × 4 கூட்டினா 9. அப்ப ஆன்சர் நீங்க எவ்வளவு வரணும், 20 × 10^9 வரணும். அது மாதிரி இருக்க ஆப்ஷன் இல்ல. இப்ப வேற என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 20 பிரிப்போம். எப்படி பிரிக்கலாம், 2 × 10 × 10^9. ஸோ 20 பிரிச்சா 2 × 10. இப்ப 10 மேல என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? அப்ப அடிமான சமம், அப்ப அடுக்க கூட்டணும். அப்ப என்ன வரும், 2 × 10^10 m², ஓகே. இப்ப ஆப்ஷன் இருக்கா பாருங்க, 2 × 10^10 m², எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி, ஓகே. இது நார்மலா செவ்வகத்தின் பரப்பு கணக்கு ஃபார்முலா. பட் இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அடுக்குகள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அடுக்குகள் கொடுத்தாங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணணும் பாத்துக்கோங்க, ஓகே. இந்த இதை மறந்துடாதீங்க, ஓகேவா? அடிமான சமமா இருந்துச்சு அப்படின்னா அடுக்குகளை கூட்டலாம், எப்ப, பெருக்கும் போது. அடிமான சமமா இருக்கு, அப்ப அடுக்களை கழிப்போம், எப்ப, வகுக்கும் போது, ஓகேவா? ரெண்டையும் நல்லா யோசிக்கணும், பெருக்குனா கூட்டுவோம், வகுக்குனா கழிப்போம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க, பின் வருவனவற்றில் கூடுதல் காண்க, பின் வருவனவற்றில் கூடுதல், ஓகே. இது சாதாரண பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 × 7 கூட்டினா 13, 13 × 7 கூட்டினா 20, இது மாதிரி போயிட்டே இருக்கு. எனக்கு ஒரே மாதிரி எண்ணிக்கை தானே கூடுது, அப்ப ஒரே மாதிரி எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னா அது கூட்டுத்தொடர். ஒரே மாதிரி எண்ணி கூடுச்சுனா என்னது, கூட்டுத்தொடர். அப்ப கூட்டுத்தொடர்ல கூடுதல் கண்டுபிடிக்கணும், கூட்டுத்தொடர்ல கூடுதல் கண்டுபிடிக்கும் ஃபார்முலா n/2 a+n. இந்த ஃபார்முலாவும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓகேவா? ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே. அப்ப என்னென்ன வரும், மொத்த எத்தனை உறுப்புகள் இருக்கு கண்டுபிடிக்கிறதா n. இங்க n மதிப்பு எனக்கு கொடுக்கல, ஓகேவா? ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் a கொடுத்துருக்கா, 97 லாஸ்ட் நம்பர் l. அப்ப முதல் நம்பர் வந்து ஏ 6, லாஸ்ட் நம்பர் வந்து எவ்வளோ, 97. அப்ப ரெண்டுமே இருக்கு, n மதிப்பு கண்டுபிடிக்கணும். n மதிப்பு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அப்ப n மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ்ட்ல இருந்து முதல் நம்பர் கழிக்கணும், ஓகேவா? இதுவும் ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க, l − a/d+1, ஓகேவா? லாஸ்ட்ல இருந்து முதல் நம்பர் கழிக்கணும், கழிச்ச எனக்கு எவ்வளோ வரும், 91. வகுத்தல் எவ்வளோ எனக்கு கூட்டிகிட்டே போகுது, 7 தானே போடுது, இப்போ வகுத்தல் 7 + 1, இப்போ எவ்வளோ வரும், 1 × 7 = 13 × 7 = 91, இங்கே 1 அப்போ எவ்வளோ வரும், 14. அப்போ என் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 14. இங்கே அப்ளை பண்ணுங்க, 14/2 ப்ராக்கெட் ஏ மதிப்பு எவ்வளோ, 6 + l = 97. அப்போ இங்கே 7 × இது ரெண்டையும் கூட்டினா 103. அப்போ 103 × 7 எவ்வளோ வரும், அப்போ 721, ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா? 100 × 700, 300 × 21, அப்போ 721 முடிஞ்சுக்கு, ஓகே. அப்போ கூட்டுத்தொடரில் கூடுதல் காணும் சூத்திரம் n/2 a+l, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் கூட்டிக்கணும், எண்ணிக்கையை ரெண்டால் வகுத்துக்கணும், அப்போ வர ரெண்டையும் பேருக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான், ஓகேங்களா? இது இருந்தாலும் இந்த ஃபார்முலா சம்டைம் கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் முதல் நம்பர் கழிச்சுட்டு அதோட வித்தியாசத்தில் வகுத்துட்டு ஒன்றை கூட்டுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன், f1 = 1, f2 = 3 மற்றும் fn = fn-1 + fn-2 என கொடுக்கப்படும் f10 ஆனது எனக்கு என்ன வரும், ஓகே. ஸோ f1 = 1, f2 = 3, fn-க்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ இது மாதிரி f10 எனக்கு என்ன வரும், அப்போ f10 கொடுத்தீங்கன்னா fn-1, அப்போ 10 × 1 போச்சுன்னா 9, ப்ளஸ் fn-2, அப்போ 10 × 2 போச்சுன்னா 8. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, f10 உங்களுக்கு வேணும்னா 9வது உறுப்பையும் 8வது உறுப்பையும் கூட்டினாலே போதும், ஆன்சர் வந்துடும். 9வது உறுப்பையும் 8வது உறுப்பையும் கூட்டினாலே ஆன்சர் வரும். எனக்கு முதல் உறுப்பு எவ்வளோ, 1, 2வது உறுப்பு 3, ஓகே. அடுத்த உறுப்பு எனக்கு என்ன வரும், ஓகே. இது மாதிரி எஃப்னு வந்தாலே ஃபிபோனாச்சி மாதிரி யாவச்சு, ஃபிபோனாச்சி நம்ம தெரியல எப்படி பண்ணுவோம், முதல் ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் வருமா, அதே மாதிரி கான்செப்ட் தங்கி. இப்போ முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் 3, அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வரும்,
நாலு. அடுத்து மூணு நாளையும் கூட்டினா ஏழு, ஏழு நாளையும் கூட்டினா பதினொன்று, பதினொன்று ஏழையும் கூட்டினா பதினெட்டு, பதினெட்டு பதினொன்று கூட்டினா இருபத்தி ஒன்பது, அடுத்து இருபத்தொம்போது பதினெட்டையும் கூட்டினா மொத்தம் எவ்வளோ? முப்பது நாற்பத்தி ஏழு. அடுத்து இருபத்தொம்போது நாற்பத்தி ஏழையும் கூட்டினோம்னா முப்பது எழுபது எழுபத்தி ஆறு. இப்போ எத்தனை நம்பர் வரையும் வந்திருக்கு பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. ஓகேவா? அப்போ ஒன்பதாவது உறுப்பு எழுபத்தி ஆறு, எட்டாவது உறுப்பு எவ்வளோ? நாற்பத்தி ஏழு. எனக்கு ரெண்டுமே கிடைச்சிச்சுல. அப்போ என்ன பண்ணும், ஒன்பதாவது உறுப்பு எட்டாவது உறுப்பு தான் கூட்டணும். ஓகேவா? ஒன்பதாவது உறுப்பு எழுபத்தி ஆறு, எட்டாவது உறுப்பு நாற்பத்தி ஏழு. ஓகேவா? அப்போ ரெண்டு எனக்கு கூட்டணும் எவ்வளோ வரும்? நூற்றி இருபத்தி மூணு. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே அங்கே என்ன வந்துடும்னா பிபோனசி சீரிஸ் மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கணும். பிபோனசி சீரிஸ் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். முதல் ரெண்டு நம்பர் கூட்டினா மூணாவது நம்பர் கிடைக்கும், அடுத்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும், அடுத்த லாஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்டினா அடுத்த நம்பர் கிடைக்கும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். பார்த்தா தெரியும், கூட்டினா இது வரும், இது ரெண்டையும் கூட்டினா இது வரும், இந்த ரெண்டையும் கூட்டினா இது வரும், இது ரெண்டையும் கூட்டினா இது வரும். சில மாதிரி போய்கிட்டு இது என்னது பிபோனசி சீரிஸ் சொல்லுவோம். பட் இங்கே வந்து ஒன்று மூணு நாலு, ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது தான் ஒன்று மூணுன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுனால இது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா லூகாஸ் தொடர்னு சொல்லுவாங்க. என்ன தொடர்? லூகாஸ் தொடர். நம்ம எதுக்கு அது பிபோனசி சொல்கிறோம்னா அது மாதிரி ஆன்சர் பண்ணுங்க நம்ம சொன்னோம் அவ்வளோதான். பட் இது வந்து என்ன தொடர்ன்னு பார்த்தீங்கன்னா பிபோனசி தொடர், சாரி லூகாஸ் தொடர். பிபோனசி தொடர் அப்படின்னா ஒன்றுக்கமாக ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும். பிபோனசி தொடர் எப்படி ஆகும்? ஒன்றுக்கமாக ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும். லூகாஸ் தொடர் ஒன்றுக்கமாக மூணில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு இது என்ன தொடர்? லூகாஸ் தொடர். ஓகேங்களா? சரி தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா சப்போஸ் கேட்கலாம் ஒன்றுக்கமாக மூணு இது வந்து எந்த தொடர், இல்லைன்னா லூகாஸ் தொடர் எனக்கு எப்படி இருக்கும். ஸோ எப்படினாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே வந்து பாருங்கள். ஸோ ரெண்டு கூட்டுகள் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தில் மூளை விட்டங்கள் எப்போதும் இரு சம கூறிடும். அடுத்து சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாய் சதுரம் படம் வரைவோம். ஓகேங்களா? அப்ப சாய் சதுரத்துல இரு சம கூறிடுதான், இது ஒண்ணு இது ஒண்ணு, இரு சம கூறிடுதுல அப்ப இரு சம கூறிடும். கரெக்ட் தான். இரு சம கூறிடுறதுக்கு அப்புறம் மூளைவிட்டங்கள் என்ன ஆகுது? எப்போதும் செங்கோணத்தை ஏற்படுத்த சொல்றாங்க. கரெக்டா? ஏன்னா இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம், இதுவும் செங்கோணம். அப்ப என்னதான் ஆகும்? மூளைவிட்டங்கள் எப்போதும் செங்கோணத்தில் தான் வெட்டி கொள்ளும். அப்ப இது எனக்கு என்னது? சரிதான். அப்ப ஆன்சர் என்னது? ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி. ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே எனக்கு சரிதான். ஓகேங்களா? சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது. ஓகேவா? இதை கனசதுரன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அது பகடை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பகடைக்கு என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு நம்பர் தான் இருக்க போகுது. ஓகே, அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பகடைன்னா ஒன்று டு ஆறு பார்த்துருப்போம். சில கொஸ்டின்ஸ் போது நமக்கு எப்படினா மாற்றிக்கலாம், அது லெட்டர்ஸாக கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நம்பரோடு கொடுக்கலாம். ஓகே, அது மாதிரி எனக்கு இந்த படம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த படத்தை வச்சு கீழே உள்ளது எனக்கு எதெல்லாம் வராது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பகடினாலே, ஸோ அதாவதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிச்சாப்புன்னா நம்ம பகடை எது வருமா வராதான்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த படத்தை வச்சு ஒவ்வொன்றுக்கும் நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பர் விட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அதை ஆப்போசிட், அதாவது மூணுக்கு ஆப்போசிட் எட்டு, மூணுக்கு ஆப்போசிட்னாது எட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஏக்கு ஆப்போசிட்னா வரும் ஆறு, ஏக்கு ஆப்போசிட்னாது ஆறு. அடுத்து ஏழுக்கு ஆப்போசிட்னாது நாலு. ஓகேங்களா? எதுக்கு ஆப்போசிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன்னா நான் ஆப்போசிட் கண்டுபிடிச்ச அப்படின்னா எட்டு பக்கத்தில் மூணு வந்து எனக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது எனக்கு உருவாக்காது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா? ஏன்னா எட்டு இருந்தால் மூணு பக்கத்தில் இருக்கக்கூடாது, மூணு இருந்தால் எட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏழு இருந்தால் ஆறு இருக்கக்கூடாது, ஆறு இருந்தால் ஏழு இருக்கக்கூடாது, ஏழு இருந்தால் நாலு இருக்கக்கூடாது, நாலு இருந்தால் ஏழு இருக்கக்கூடாது. சப்போஸ் ரெண்டுமே எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அது கனசதுரத்தை உருவாக்காது. ரெண்டுமே எனக்கு இல்லை அப்படின்னா கனசதுரத்தை உருவாக்கும், இருந்துச்சுன்னா உருவாக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் இது பார்க்க ஏ செவன் ஃபோர். ஓகேவா? ஏ செவன் ஃபோர் இங்கே ஏழு நாலு பக்கத்து பக்கத்தில் இருக்கா? ஆக்சுவலி என்னது ஏழு நாலு எனக்கு ஆப்போசிட், ஏன்னா இங்கே என்ன இருக்கு ஏழு நாலு பக்கத்து பக்கத்தில் இருக்கு, அப்போ இது எனக்கு உருவாக்காது. அடுத்தது பாருங்க ஏ சிக்ஸ் ஃபோர். இங்கே எனக்கு என்ன ஆகுது?
ஏ சிக்ஸும் பக்கத்து பக்கத்தில் இருக்கு பாருங்க, ஏன்னா ஏயும் சிக்ஸ் எனக்கு என்னது ஆப்போசிட்டு, இங்கே ஏ சிக்ஸும் பக்கத்து பக்கத்துனால இது எனக்கு என்னாகுது உருவாகாது. அடுத்து ஏ த்ரீ, சரி த்ரீ ஏ சிக்ஸ் இங்கே என்ன வரும், இங்கே ஏ சிக்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்கு அப்போ இது எனக்கு என்னாகுது உருவாக்காது. அடுத்து ஏ ஏ த்ரீ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எட்டு மூணும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கு, ஆனால் ஆக்சுவலாக என்னது எட்டு மூணுக்கு ஆப்போசிட்டு, அப்போ எதுவும் எனக்கு என்னது வராது. அப்போ எதுவுமே கனசிரத்தை உருவாக்க முடியாது. அப்போ ஆன்சர்னாது ஆப்ஷன் ஏ. அப்போ இந்த நாலு பகடியுமே எனக்கு வராது, ஏன்னா ஆப்போசிட் நம்பர்ல என்ன பண்ணாங்க பக்கத்து பக்கத்தை கொடுத்து வச்சுட்டாங்களே, அப்போ இது சரியான படமே எனக்கு கிடையாதுல்ல, ஏன்னா ஏழுல இருந்தால் நாலு வந்துடக்கூடாது, வேற எந்த நம்பர் ஒன்றும் வரலாம். ஓகேவா, இப்போ அதுமாதிரி ஏ இருந்தால் ஆறு வரக்கூடாது. அப்போ நாலு ஆறும் வராமல் எதை மூணு எட்டு கொடுத்தாங்கன்னா இது எனக்கு உருவாக்கியிருக்கும், பட் இங்கே கூட என்ன அதை உருவாக்காது. இப்போ உருவாக்குறது கூட பாருங்க, ஓகே இதை பார்க்குறேன் வச்சுக்கலாம். இப்போ ஏ த்ரீ செவன் ஓகேவா, இப்போ பாருங்க ஏ த்ரீ செவன் எது ஆப்போசிட் இங்கே எது இருக்கா இல்லை, ஏன்னா ஏக்கு ஆப்போசிட் ஆறு இருக்கா இல்லை, மூணுக்கு ஆப்போசிட் எட்டு இருக்கா இல்லை, ஏழுக்கு ஆப்போசிட் நாலு இருக்கா இல்லை, அப்போ இது வந்து உருவாக்கும் ஓகேங்களா. அப்போ எதுவுமே அந்த ஆப்போசிட் நம்பர் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது உருவாக்காது, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உருவாக்கும், அவ்வளோதான் சிம்பிள். இங்கே வந்து எதுவுமே எனக்கு உருவாக்கலை ஓகேங்களா. நெக்ஸ்ட் குவஸ்டின், கமல் ஒரு வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார், பிமல் கமலை விட 50% அதிக திறமை உடையவர் எனில் அதே வேலையை பிமல் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார். இப்போ நல்லா கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் நிறைய பேர் பார்த்தோன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே பாருங்க, கமல் பிமல் ரெண்டு பேர் இருக்காங்களா, கமல் பிமல் ஓகே. இப்போ கமல் வந்து என்ன பண்றாரு, 5 நாள் ஒரு வேலையை முடிக்கிறார். கமல் வந்து என்ன பண்றாரு, 5 நாள் ஒரு வேலையை முடிக்கிறார். ஆனால் பிமல் எத்தனை முடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. கமல் ஒரு வேலையை 5 நாள் முடிச்சாருன்னா பிமல் வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாருன்னு கேட்குறான். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, சரி இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, வேற எதாவது தகவல் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க, பிமல் வந்து கமலை விட 50% அதிக திறமை உடையவர். பிமல் கமலை விட அதிக திறமை உடையவர். இங்கே யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு தான் குறைவாக இருக்கணும். சில பேர் இங்கே என்ன பண்ணால், பிமல் வந்து அது கமலோட 50 கூடமா, அப்போ பிமல் வந்து 150 கமல் வந்து 100 அப்படின்னு போட்டுருவோம், அது வந்து தவறு ஓகேவா. ஏன் அப்படி சொல்லணும்னா, இங்கே யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மதிப்பு குறைவாக இருக்கும், அவங்களுடைய நாட்களும் குறைவாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன வருது, பிமல் தான் என்னது திறமையானவர். அப்போ பிமல் தான் திறமையானவர் அப்படின்னா இங்கே 100% கொடுத்துருக்கால 100, இதே மடங்கள் கொடுத்தாங்கன்னா 1 போடுவேன் ஓகேங்களா. 100% கொடுத்தனால இங்கே 100, அப்போ பிமல் 100னா கமல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 150% ஓகேவா. ஆனால் பிமல் கமலை விட 50% திறமை உடையவர். இப்போ யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க 100%. அப்போ இங்கே பிமல் தான் திறமையானவர், அப்போ அவர் 100%. அப்போ பிமல் 100%னா கமல் எவ்வளோ இருப்பார்னா 150% இருப்பார் ஓகே. நீ வாட்டி இங்கே வந்து கழிச்சிடக்கூடாது, என்ன தான் பண்ணும், இந்த 50% அதிகங்கிறது யாருக்கு வரும், திறமை கம்மியாக இருக்காங்களா அவங்களுக்கு தான் 50% கூட்டிக்கணும். அப்போ 100 50 கூட்டினா 150 ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. இதே இது மடங்களை சொல்லும்போது எப்படி சொல்லலான்னா, பிமல் வந்து கமலை விட 2 மடங்கு அதிக திறமை விட அப்படின்னா பிமல் வந்து 1 கமல் தான் 2 வரும் ஓகேவா. இங்கே இந்த மதிப்பு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க, இந்த மதிப்பு யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, யார் திறமை கம்மியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த நம்பரை கூட்டிக்கணும். வேறு மடங்குன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த மடங்கு வரும் ஓகேவா. ஓகே ஓகே, இப்போ பாருங்க, அப்போ 150% 15, அப்போ 100% எனக்கு எவ்வளோ வரும், ஏன்னா 100% கூடுனா கூடும் குறைஞ்சா குறையும்ல, அப்போ 150% 5னா 100% எனக்கு எவ்வளோ வரும், 10 நாள் தான் வரும் ஓகேவா. ஆன்சர் எவ்வளோ, 10 நாட்கள் ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, நீங்கள் மிஸ்டேக் பண்ணாது. யார் திறமையானவங்களோ அவங்க மதிப்பு குறைவாக தான் போடணும். அப்போ பிமல் 100 கமல் 150 ஓகேங்களா. அப்போ அப்போ தான் ஈஸியாக ஆன்சர் வரும். இந்த மிஷயத்தை மட்டும் மறந்துட்டு மறந்துடுறாங்க, யார் திறமை இருக்காங்களோ மதிப்பு கம்மியாக தான் வரும், அப்போ தான் கம்மியாக நாட்கள் எனக்கு கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் எவ்வளோ வரும், 10 நாட்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள், 5 மாணவர்கள் அல்லது 3 மாணவிகள் ஒரு அறிவியல் திட்ட செயலை 40 நாட்களில் முடிப்பர் எனில் 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அதே திட்ட செயலை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அல்லது கொடுத்துருக்காங்க, இங்கே மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, ஒன்று இது ஃபுல்லாகவே என்ன பண்ணணும், ஒரே ஆட்களை கொண்டு வரணும். ஒன்று
15 மாணவர் இருப்பதில் மாணவியில் வேலைக்கு வைக்கணும், இல்லைன்னா அந்த 6 மாணவி இருப்பதில் மாணவர்களை வேலைக்கு வைக்கணும். ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, 5 மாணவர் ஒரு வேலை முடிக்க 44 தான் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மாணவியும் வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும், அதே 44 தான் ஆகும். ஓகேவா, 5 மாணவருக்கு 44 தான், 3 மாணவிக்கும் 44 தான். எனக்கு ரெண்டுமே எனக்கு என்னது சமம் தான். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, 15 மாணவர் மற்றும் 6 மாணவிகள். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா, மாணவர்களையும் கம்பேர் சமப்படுத்த போகிறோம். ஏன்னா அல்லது கொடுத்துருக்காங்களா, 5 மாணவர்னாலும் 3 மாணவினாலும் எனக்கு ஒன்று தான். அப்போ 5 மாணவர்கள், 3 மாணவிகள். சரி, இங்கே என்ன பண்ண போறேன்னா, 1 மாணவர் எத்தனை மாணவிக்கு நிகராக வேலை பார்ப்பாங்கன்னு பார்க்க போறேன். அப்போ 5 மாணவர் தானே 3 மாணவி, அப்போ 1 மாணவர். அப்போ எனக்கு என்னாகும், இந்த 5 கிட்ட வகுத்துல வந்துருமா, 3/5 மாணவி. ஓகேங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்கே வந்து மாணவர்கள் பதில மாணவியை வேலை பிக்க போறேன். ஓகே, 1 மாணவர் அப்படின்னா எனக்கு 3/5 மாணவி. 1 மாணவர்னா 3/5 மாணவி. அப்போ எனக்கு இங்கே எவ்வளோ வந்து பாருங்க, மொத்தங்க எவ்வளோ இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. அப்போ 15 × 3/5 மாணவி மற்றும் அதனால ப்ளஸ் போட்டுக்கிறோம். இங்கே ஒரு 6 மாணவி இருக்காங்க. ஸோ மாணவி தானே கூட்ட முடியும். அப்போ இங்கே 15 மாணவர் இருப்பதில் அங்கே மாணவி வேலைக்கு வைக்க போகிறேன். ஏன்னா 1 மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா 3/5 மாணவி. இப்போ பாருங்க, 1 × 5 3 × 5 15. அப்போ 3×9 இங்கே ஒரு 6, மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சு, 15 மாணவி. ஓகேங்களா, இப்போ பத்தனை இருக்காங்க, 15 மாணவிகள். ஓகேவா, 15 மாணவர்கள் மற்றும் 6 மாணவிகள் அப்படின்னா எனக்கு மொத்தம் எவ்வளோ வராங்க, 15 மாணவிகள் தான் வருவாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிடிப்பேன். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர், 3 மாணவி 40 வேலை முடிக்கிறாங்க. ஓகே, அப்போ மாணவி நாட்கள் ஃபர்ஸ்ட்டு 3 மாணவிகள் சேர்ந்து 40 நாளில் வேலை முடிக்கிறாங்க. அடுத்து 15 மாணவிகள் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஓகேவா, கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ என்ன வரும், ஆட்கள் கூட நாட்கள் குறையதாச்சு. இப்போ என்ன பண்ணால் அப்படியே அடிப்போம். ஓகேவா, 1×3 × 3 5×3 5 1×5 8×5 40. அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ வரும், 8 நாட்களே முடிச்சிருவாங்க, ஆப்ஷன் 8. ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. ஓகேவா, ஆரம் வந்து எனக்கு எப்படி இருக்குமா, உயரத்தில் 1/3. அப்போ உயரம் எனக்கு என்னது, H தான், அது எப்பயும் போல வச்சுக்க போகிறேன். ஆரம் எனக்கு எப்படி இருக்குமா, உயரத்தில் 1/3. ஆரம் வந்து எனக்கு எப்படி இருக்குது, உயரத்தில் 1/3. அப்போ 1/3 தானே வரும். அப்போ ஆரம் மதிப்பு எனக்கு எவ்வளோ, H/3. அப்போ உயரம்னா எனக்கு H தான், ஆரம் எனக்கு என்ன வரும், H/3. ஏன்னா உயரத்தில் 1/3. ஓகேவா, இப்போ பார்ப்போம் என்ன கேட்டிருக்காங்க, மொத்த புறப்பரப்பு. அப்போ உருளையுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன வரும், 2πRH+R. ஃபார்முலா 2πRH+R. நீங்கள் அளவியலை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா நல்ல தெளிவாக தரவாக படிச்சுட்டு போய் தான் ஆகணும், வழியே கிடையாது. ஏன்னா ஃபார்முலாவோட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஏன்னா இதோட இதை பிறகு எதுவும் கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும், ஃபார்ம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு தான் போய் ஆகணும். ஓகே, இப்போ பாருங்க, 2/R மதிப்பு எனக்கு எவ்வளோ, H/3. இங்கே ஹச் மதிப்பு ஹச் தான், ஆர் மதிப்பு எனக்கு என்னது, H/3. இப்போ இதை சுருக்குவோமா, ஒரு 3×H வரும், 3×H+ இங்கே ஒரு ஹச், அப்போ எவ்வளோ வரும், 4×H/3. அப்போ 2πH/3 இங்கே 3×H, இங்கே ஒரு ஹச், அப்போ என்ன வரும், 4×H/3. ஸோ ரெண்டையுமே பெருக்கணும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், 2π, இங்கே ஹச், இங்கே ஒரு ஹச். ஓகேவா,
அப்போ ஹச் ஸ்கொயர் வந்துடும். ஸோ நாலு ரெண்டே பிறகு எவ்வளோ வரும், எட்டு, சாரி மேம் எட்டு வகுத்தல் மூணு மூணு பிறகுனா ஒன்பது. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், எட்டு பை ஹச் ஸ்கொயர் பை ஒன்பது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்பர் பிறகுனா எட்டு பை வந்து அப்படியே தான் இருக்குது, ஹச்சு ஹச்சு பிறகுனா ஹச் ஸ்கொயர் மூணு மூணு பிறகுனா ஒன்பது. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், டூ பை ஹச் ஸ்கொயர் பை ஒன்பது. இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பே கொஸ்டின் தான், ஓகேங்களா, மேக்ஸில் உள்ள புக் பே கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின், அப்படியே கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 28 சென்டிமீட்டர் விட்ட முடிய ஒரு வட்டத்தின் கால் பகுதியை ஒரு கூம்பாக வளைத்தால் கூம்பின் சாய் உயரம் மற்றும் வளைபரப்பை காண்க. நிறைய பேர் கூம்பின் சாய் உயரம்னா எல் மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ எல் மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம், ஆரம் ஸ்கொயர் பண்ணணும், உயரத்தை ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டையும் கூட்டி ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் வரும். அதே மாதிரி வளைபரப்புனா பையாரல், இதை போட்டு தான் ஆன்சர் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். பட் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, வட்டத்தை தான் கூம்பை எடுக்கிறாங்களா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், வட்டத்தை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வட்டத்தை வரைஞ்சிக்கலாம், வட்டம். ஓகே, வட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, கால் பகுதி. அப்போ கால் பகுதினா எனக்கு இது மட்டும்தான், இது மட்டும்தான் எனக்கு என்னது, கால் பகுதி, ஓகேங்களா. அந்த கால் பகுதி என்ன பண்ணுறாங்க, கூம்பை வளைக்கிறாங்க. இந்த கால் பகுதி பாருங்கவே, இந்த கால் பகுதி எப்படி இருக்கு, அதுவே கூம்பு மாதிரி தானே இருக்கு, கால் பகுதி எப்படி இருக்கு, கூம்பு மாதிரி தானே இருக்கு. பாருங்க, 28 சென்டிமீட்டர் விட்டோம்னா எவ்வளோ வரும், 14 சென்டிமீட்டர் ஆரம். அப்போ இந்த பக்கம் எவ்வளோ வரும், 14 தான். ஏன்னா இங்கே தான் மைய புள்ளிங்கிட்டு போய் ஆரம் தானே, 14 அப்படிங்கிட்டு ஒரு ஆரம் 14. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டாங்க, சாய் உயரம், ஓகேவா. அப்போ இந்த பகுதி மட்டும் தனியாக கொண்டு வாங்க. அப்போ எப்படி வந்திருக்கு எனக்கு, இப்படி வந்திருக்குமா, ஓகேவா. ஏன்னா இந்த பக்கம் 14 இங்கிட்டும் 14, அப்போ சாய் உயர மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ, 14. சாய் உயர மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ, 14, ஓகேங்களா. சரி, அடுத்து என்ன பண்ணும், வளைபரப்பு. ஓகே, கூம்பின் வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதை விட இந்த கால்வட்டத்தின் பரப்புன்னு கண்டுபிடிச்சிடல, எனக்கு ரெண்டு மூணு தானே, கூம்பின் வளைபரப்புனாலும் வட்டத்தின் பரப்புனா எனக்கு ஒன்று தான், அதாவது இந்த பகுதியோட பரப்பு. இந்த பகுதி எனக்கு என்னது, கால்வட்டம் தானே, அப்போ கால்வட்டத்தின் பரப்பை கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். அப்போ கால்வட்டத்தின் பரப்புனாலும் கூம்பின் வளைபரப்புனாலும் எனக்கு ஒன்று தான். அப்போ இங்கே என்னதான் பண்ணணும், நம்ம கூம்பின் வளைபரப்பு தான் கால்வட்டத்தின் பரப்பு. கால்வட்டத்தின் பரப்பால் என்னது, பைஆர் ஸ்கொயர்டு பை ஃபோர். அப்போ என்ன வரும், 1/4 பை மதிப்பு எவ்வளோ, 22/7. ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ, 14 × 14. 4 × 7 = 14. 1 × 2 = 2 2 4 1 × 2 = 11. 11 × 14 எவ்வளோ வரும், 154. ஆன்சர் வரும், 154. அப்போ சாய் உயரம் எனக்கு 14, கூம்பின் வளைபரப்பு 154. எங்கே ஆப்ஷன் இருக்கு, சாய் உயரம் 14, பரப்பு வந்து எவ்வளோ, 154. இங்கே தான் ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ. ஸோ அவ்வளோதான், ஓகே, புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வட்டத்தை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த பகுதியோட பரப்பு கண்டுபிடிச்சாலே போதும், கூம்பின் வளைபரப்பு உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா. அதேமாதிரி சாய் உயரம் அப்படின்னா இங்கே ஆரம் மதிப்பு தான், அங்கே சாய் உயரமும் எனக்கு இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%, என் 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ வரும் கேட்குறேன், ஓகேங்களா. இப்போ பாருங்கள், கூட்டு வட்டியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டு வட்டி. ஸோ கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அது மாதிரி தான் கண்டுபிடிப்போம், 1/1 தான் கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஓகேவா. எனக்கு வருஷத்துக்கு தான் 4%, அப்போ அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும், 2%, ஓகேவா. வருஷத்துக்கு 4% அப்படின்னா அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும், 2%. அப்போ என்ன பண்ணணும், நம்ம மொத்தம் 1.5 ஆண்டுகள் கண்டுபிடிக்கணும், அரையாண்டாக தான், அரையாண்டாக தான் கண்டுபிடிக்கும். அப்போ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு 6 மாதம், அடுத்து ஒரு 6 மாதம் கண்டுபிடிச்சினா 1 வருஷம் ஆயிரும், அடுத்து ஒரு 6 மாதம் கண்டுபிடிச்சா 1.5 வருஷம் எனக்கு ஆயிரும். அப்போ என்ன பண்ணும், 3 முறை வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ 1.5 வருஷம் அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறதுனால எத்தனை கண்டுபிடிக்கணும், 3 முறை நான் கண்டுபிடிச்சாதான் எனக்கு 1.5 வருஷமே வரும், ஓகேவா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு, 5000. என்ன பண்ணும், அரையாண்டுக்கு ஒரு முறை தான் சொல்கிறாங்க, அப்போ எனக்கு அரையாண்டுக்கு வட்டி எவ்வளோ, 2% தான். அப்போ இந்த 5000 × 2% எனக்கு எவ்வளோ வரும், 100, ஓகேனா. 2 × 0.5 வச்சா 1%ப்பா, அப்போ எவ்வளோ வரும், 50 வருமா, 1% 50, 2% எவ்வளோ, 100. இப்போ கூட்டினா 5100, சரி 2%.
திரும்பி என்ன பண்ணும், 2% கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ 5100 2% எனக்கு எவ்வளோ வரும், 1% 51, 2% 102. அப்போ கூட்டினா 2025. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இது 6 மாதம் முடிவில், இது இன்னொரு 6 மாதம் கூட்டினா 1 வருடம். இப்போ இது 6, இது 6+6 எவ்வளோ, 1 வருடம். ஓகே, அடுத்து திரும்பி என்ன பண்ணணும், 2% கண்டுபிடிக்கணும். இப்போ 5202 2% எவ்வளோ வரும், 1% 52.02. அப்போ 2% எனக்கு எவ்வளோ வரும், 104.04. அப்போ 0.046035. அப்போ 1 வருஷத்தோட 1 6 மாதத்தை எனக்கு எவ்வளோ வரும், 1.5 வருஷம் வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ மொத்தம் எவ்வளோ வருது, 5306.04. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க, வட்டி தான் கேட்குறாங்க, மொத்த தொகை கேட்கல. ஏன்னா கீழே உள்ளது மொத்த தொகை, அசலும் வட்டி சேர்ந்து 5306.04. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ வரும், மொத்த தொகையில அசல கழிக்கமா கழிச்சல வரும், 306.04. ஆப்ஷன் லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வட்டி கேட்டாலே இது மாதிரி ஒவ்வொரு வருடமா வட்டி கண்டுபிடிச்சாலே போதும். இங்க அரையாண்டுக்கு சொன்னால பாதியை வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சு வந்தாலே போதும். ஓகேங்களா? இப்போ கூட்டு வட்டியை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எத்தனை வட்டி கண்டுபிடிக்கணும், 3 முறை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், மேக்ஸிமம் 2 அல்லது 3 இது மாதிரி தான் இருக்கும். காலாண்டுன்னு சொன்னாங்கன்னா 9 மாசம் கேட்பாங்க, அரையாண்டுன்னு சொன்னாங்கன்னா 1.5 வருஷம் கேட்பாங்க. ஓகேவா? வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷம் கேட்பாங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளதே எதாவது ஒன்று வரும், இல்லைன்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும், இல்லைன்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், இல்லைன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ, இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ 3 தாண்டி கேட்கவே மாட்டாங்க. 3 முறை தான் மேக்ஸிமம் என்ன பண்ண, வட்டி கண்டுபிடிச்சு நீ கூட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே மேக்ஸிமம் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில், 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி மாதிரி தாங்க. ஓகேவா? என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்கு, 10,000 வச்சுக்கோ, எவ்வளோ இருக்கு, 10,000. ஃபர்ஸ்ட் என்னது, 5% வளர்ச்சி. ஓகே, முதல் 1 மணி நேரத்தில் என்னது, 5% வளர்ச்சியா. அப்போ 5% வளர்ச்சி என்ன பண்ணும், கூட்டணும் தான் அர்த்தம். அப்போ 5% கண்டுபிடிச்சு கூட்டணும். இப்போ இந்த 10,000 5% எனக்கு எவ்வளோ வரும், 10% 1,000, 5% எனக்கு எவ்வளோ வரும், 500. இப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் வளர்ச்சினால கூட்டுறேன், அப்போ எவ்வளோ வரும், 10,500. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றுது. ஓகேங்களா? வளர்ச்சி குன்றுது அப்படின்னா அர்த்தம் குறைக்கணும்னு அர்த்தம், அப்போ மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 10,500 8% எனக்கு எவ்வளோ வரும். ஓகேவா? அப்போ 1% 105, 1% எவ்வளோ வருது, 105. அப்போ 8% எனக்கு எவ்வளோ வரும், 800, 8 5 40, அப்போ எவ்வளோ வரும், 840. 840 என்ன பண்ணும், குறைக்கணும். 840 என்ன பண்ணும், குறைக்கணும். குறைச்ச எவ்வளோ வரும், 0. இங்கே 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே மீதி எவ்வளோ 4 தான் இருக்கும். 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே எவ்வளோ இருக்கும், 9 தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், 3வது 1 மணி நேரம் என்ன ஆகுது, 10% வளர்ச்சி ஆகுது. அப்போ இதில் 10% கண்டுபிடிச்சு என்ன பண்ணும், வளர்ச்சி என்ன பண்ணும், கூட்டணும். அப்போ இங்கேயும் கூட்ட போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வளர்ச்சி கூட்டணும், அடுத்து வளர்ச்சி குன்றதுனால கழிச்சோம், அடுத்து வளர்ச்சி அப்படினால கூட்டுறோம். அப்போ எத்தனை சதவீதத்தில், 10%. அப்போ 9660 10% எவ்வளோ வரும், 966. ஸோ கூட்டம் தானே, 6 12 இங்கே 1 போட்டால் 16. 10,626 ஆப்ஷன் ஏ, அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிச்சலாம். இது வந்து கூட்டு வட்டி மாதிரி தான், அசல் வந்து இவ்வளோ, ஃபஸ்ட்டு 5% வட்டி கொடுக்குறோம், அடுத்து என்ன பண்ணுறான், வட்டி கம்மி ரொம்ப கம்மி பண்ணுறாங்க, அடுத்து 10% வட்டி கொடுக்குற, அந்த மாதிரி தான். ஓகேவா? மக்கள் தொகை வந்தாலும் சரி, இந்த மாதிரி மெத்தட் வந்தாலும் சரி, ரூபாயில் கட்டாலும் சரி, நீங்கள் வருஷத்துக்கு 1 முறை கண்டுபிடிக்கினாலே கூட்டு வட்டி மெத்தட் மாதிரி போட்டாலே போதும், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்கள் சதவீதம் வேகமாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே போது வேகமாக ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், அசல் ரூபாய் 46,000 ஒரு 1 ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக ரூபாய் 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஓகேவா? அப்போ 46,000 எனக்கு என்னது, அசலு. அப்போ 1 ஆண்டு 9 மாதம் என்ன பண்ணலாம், மொத்தமாக மாதம் மாற்றிக்கும். ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஒரே மாதம் இருக்கு, ஆண்டு இருக்குது மாதம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அனைத்துமே மாதம் மாற்றலாம். 1 வருஷம் எனக்கு எவ்வளோ, 12 மாதமா, அப்போ 12 இங்கே ஒரு 9 எவ்வளோ வரும், 21 மாதம். ஓகேவா?
தனி வட்டி மூலம் மொத்த தொகை எவ்வளோ? 52,440. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும் பாருங்க. ஓகே, அப்போ 46,000, இது 52,440. அப்போ மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சா எனக்கு வட்டி கிடைச்சிடும்ல, அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 6,440. அப்போ வட்டி கிடைச்சிருச்சு, அசல் எனக்கு இருக்கு, மாசமும் எனக்கு இருக்கு. அப்போ வட்டி விதை கண்டுபிடிச்சிடும்னா, ஓகே, தனி வட்டி, தனி வட்டி ஃபார்முலா அது எஸ்எஸ்சி கோட்டு PNR/100. அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ? 6,440. அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 46,000 இன்ட்டு எத்தனை வருஷம்? மாதங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கீழே 100 அப்படியே போடுங்க. மாதம் எனக்கு எவ்வளோ இருக்கு? 21 மாதம். மாதம் போட்டோம்னா கீழே 12 போடணும். ஸோ வருஷம் போடும்போது நீ கீழே எதுவும் போட தேவையில்லை, மேலே மாதம் போட்டிங்கன்னா கீழே 12 போடணும், நாட்கள் போட்டிங்கன்னா கீழே 365 போடணும். ஓகேங்களா, சரி. இன்ட்டு வட்டி விதை எனக்கு தெரியாது. ஓகே, படிக்கலாம். 2 0 2 0, அடுத்து இங்கே வச்சாடிங்க, 1 0 இந்த 1 0, அடுத்து இங்கே அடிச்சோம்னா 4 3 12, 7 3 21, அடுத்து இங்கே 1 7, 9 7 63, மீதி 1 14 2. ஓகேவா, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 46 வச்சு கிடைக்கிறல்ல, 1 46 46, 2 46 92. அப்போ கீழே 4 இருக்கு, இங்கே வச்சு பேருக்கு எவ்வளோ வரும்? 4 2 2 8. அப்போ வட்டி விதம் எனக்கு எவ்வளோ வரும்? 8 வரும். ஸோ அவ்வளோதாங்க, வட்டி விதம் எவ்வளோ? 8%. முடிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? ஒன்றுமே பண்ணலை, ஃபஸ்ட்டு வட்டி மட்டும் பார்த்தோம். மொத்த தொகையில் அசலை கழிச்சோன்னா வட்டி கிடைச்சிச்சு. அடுத்து ஆண்டு மாதம், இது என்ன பண்ணோம்? ஒரே தான் மாதம் மாற்றிக்கிட்டோம். எவ்வளோ? 21 மாதம். இப்போ மாதம் மேலே போட்டோம், கீழே 12 போடணும். ஓகே, அப்படி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே போதும் என்ன வந்துடும்? வட்டி விதம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். சீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விதத்தில் தனி வட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. இது என்னது? தனி வட்டி கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்? தனி வட்டி கொஸ்டின் தான். இங்கே கொடுத்தது என்ன? தனி வட்டி தான், டேரக்டாகவே தனி வட்டி தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷம்? 4 வருஷம். இதனாவது வட்டி விதம் எவ்வளோ? 6. என்ன கேட்குறாங்க? அசல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலாது SS=PNR/100. இது மைண்ட் நல்லா யோசிச்சுக்கணும். எஸ்ஐ மதிப்பு எவ்வளோ? 21,280. அசல் மதிப்பு எனக்கு தெரியாது. எத்தனை வருஷம்? 4 வருஷம். வட்டி வீதம் 9.5/100. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரதுனால, ஸோ மேலே ஒரு 10 பேருக்குன்னா என்னாகும்? இது முழு நம்பராக மாறும். ஓகேவா, இங்கே ஒரு 10 பேர், மேலேயும் 10 கீழேயும் 10. ஓகேவா, அப்போ எனக்கு என்ன ஆகிருக்கும்? அப்போ 21,280 இதனால் அது 100 × 10 எவ்வளோ? 1,000/4 இந்த 4 வரும்போது 4 × 9.5 10 பேருக்கு நல்லா ஆயிடுச்சு, 95,000. ஓகே, ஏன் இதை பெருக்கணும் அப்படின்னா முழு நம்பரை மாற்ற தான். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் 10 பெருக்கணும், 2 இருந்தால் 100 பெருக்கணும். ஓகேவா, ஏன் இல்லை அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம போயிட்டே இருப்போம், நமக்கு பெரிய மிஸ்டேக் பண்ணோட வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் அப்போ மேலே 10 பேருக்குனா கீழே 10 பேருக்குன்னா சமம் ஆயிரும், அதனால மேலேயும் 10 கீழே 10. ஓகே, இப்போ அடிக்கலாம் பாருங்கள். 1 4 4, இங்கே அடித்த எவ்வளோ வரும்? 5 20, மீதி 1 12, 3 12, 8 2 8 0. அடுத்து 5 வச்சு அடித்தோம்னா 19 5 95, அப்போ இங்கே அடித்த எவ்வளோ வரும்? 1 5 5, 3 அடிக்க முடியாது 0, 32 6 5 30, மீதி 2 4. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 19 அடிக்கலாம். ஓகே, 19 அடிச்ச எவ்வளோன்னு பாருங்க, 1 19 19. ஸோ 107 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 19 எவ்வளோன்னா 95, மீதி எவ்வளோ? 11, பின்னாடி ஒரு 4, 114 6 இருக்கும். அப்போ 56×1,000 மணிக்கு எவ்வளோ வரும்? 56,000. அவ்வளோதாங்க, அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 56,000. எந்த ஆப்ஷன்? சி ஆப்ஷன். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 1,000க்கு 10% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. சார், நார்மலான கொஸ்டின் தான், தனி வட்டி கேட்குறாங்க. ஓகே, இது நீங்கள் வாய் மூலம் போட்டாலும் சரி தான், இல்லை எப்பயுமே நம்ம தெரிஞ்சதான், SS=PNR/100. அசல் மதிப்பு எவ்வளோ? 1,000. எத்தனை வருஷம்? 2 வருஷம். வட்டி எவ்வளோ? 10% / 100. ஸோ 2 0 2 0, 10×2 20, 20×10 எவ்வளோ வரும்? 200. ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும்? 200. முடிஞ்சு போச்சு.
இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 1000க்கு 10% 10% 100 ரூபா, அப்போ வருஷத்துக்கு 100 ரூபானா 2 வருஷத்துக்கு 200 ரூபா, 3 வருஷம்னா 300, அப்போ எத்தனை வருஷம் கட்டணும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வாய் வழி கண்டுபிடிச்சாலும் சரி தான், இல்லை இந்த மெத்தட் தான் தெரியும் அது மூலம் கண்டுபிடிச்சாலும் கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. அப்போ 42 வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேவா, அப்போ இங்கே என்ன ஆகிறாங்க, ஆட்கள் வந்து குறைகிறாங்க. இப்போ பாருங்க, ஆட்கள் நாட்கள், ஸோ ஆட்கள் நாட்கள் வந்தால் என்னது, எதிர்மாறல். ஆட்கள் நாட்கள் வந்தனது எதிர்மாறல். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, 60 பேர் ஒரு வேலையை செஞ்சு 7 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்போ அதே வேலையை 42 பேர் செஞ்சால் எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னா 4 கூட தானே போகுது, அப்போ எதிர்மாறல் தானே, அப்போ என்ன பண்ணும், அப்படியே அடிச்சிட வேண்டியதுதான். 1 × 7 = 6 × 42, 1 × 6 = 56 = 60. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 10 நாட்கள். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆட்கள் நாட்கள் வந்தாலும் எதிர்மாறல தான், நீங்கள் இதை அப்படியே அடித்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குடும்பம் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் எனில் வேலையின் ஒவ்வொரு பகுதியும் சதவீதமாக வெளிப்படுத்தவும். ஓகே, என்ன பண்ண சொல்கிறாங்க, சதவீதம் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சதவீதம் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ, 1, அப்போ 1/ மொத்த பங்கு எவ்வளோ, 6/100. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆள் எடுத்துனா அவருடைய பங்கு எவ்வளோ, 1, மொத்த பங்கு எவ்வளோ, 6/100. ஏன்னா சதவீதம் கேட்குறாங்களே, அப்போ 100 அளவு இருக்கேன். இப்போ கீழே மொத்த பங்கு, மேலே யாரது பண்ணுமோ அவங்களுடையது, 100, அப்போ எவ்வளோ வரும், 16/2/3%. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, அப்போ மொத்த பங்கு எவ்வளோ, 6/100. இப்போ இங்கே எவ்வளோ வரும், 33/1/3%. அடுத்து 3/6/100, 1/3, 2/3, 6 கடிச்ச எவ்வளோ வரும், 50%. ஸோ ஆன்சர் இது கரெக்டு, லாஸ்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆப்ஷன் எடுக்க மட்டும் போல. ஓகே, ஆன்சர் இது கரெக்டு, லாஸ்ட் ஆன்சர் தான். இப்போ இங்கே என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பங்கு எவ்வளோ, 1/ மொத்தமாக கீழே போட்டோம், சதவீதம் கேட்டால் 100 ஆள் பேருக்கும், அவ்வளோதாங்க, சிம்பிளான லாஜிக் தான். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுக்கு மீ போ மா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி அடுக்கிலி எனக்கு இருக்குது, என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் ஆன்சர் கண்டுபிடிங்க. 24/8/16 என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம், அப்போ 2 அடிப்போம் ஃபஸ்ட்டு, 12/4/8, திரும்ப 2 அடித்தோம்னா 6/2/4. ஓகே, அடுத்து திரும்படியும் 2 அடித்தோம்னா 3/1/2, ஸோ மொத்தம் பிரிக்கலாமா, எவ்வளோ வரும், 8/8/3 = 24/24/2 அப்போ எவ்வளோ வருது, 48 வருது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ அடுக்குகளை கம்பேர் பண்ணும். ஸோ அடுக்குகள் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, இப்போ பாருங்க, அனைத்துமே வரணும். ஓகே, இது முன்னாடியே பார்த்துருக்கோம் நம்ம, அனைத்துமே வரணும், அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக இருக்கணும், அனைத்துமே வரணும், அடுக்கு பெரியது, ஃபஸ்ட்டு எக்ஸு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் கியூப், இங்கே வெறும் எக்ஸ், அப்போ எது பெருசு, எக்ஸ் கியூப் தான் பெருசு. ஓகே, அடுத்து ஒய்யில் ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர் அப்போ எது பெருசு, ஒய் கியூப் தான் பெருசு. ஓகே, அடுத்து இஜெட்டில் இஜெட் பவர் 4 இஜெட் ஸ்கொயர் இஜெட் கியூப் அப்போ எது பெருசு, இஜெட் பவர் 4. அப்போ ஆன்சர் அது 48 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இஜெட் பவர் 4 எது வரும், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணோம், கம்பேரிசன் தான் பண்ணுறீங்க. ஸோ கம்பேரிசன் பண்ண என்ன பண்ணுறோம், பெருசை மட்டும் எடுத்து எழுதுறீங்க, அவ்வளோதான். இப்போ எக்ஸில் 3 தான் பெருசு, ஒய்யில் 3 தான் பெருசு, இஜெட்டில் 4 தான் பெருசு, அவ்வளோதான் முடிஞ்ச சான்ஸு. ஓகேவா, நெக்ஸ்ட், இப்போ திரும்பி என்ன பண்ண சொல்கிறாங்க, அதே மாதிரி கான்செப்டில் ஒரு கொஸ்டின், நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தனியாக என்ன பண்ணுவோம், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 8/48 எட்டால் அடிச்சிடலாம், 1/8 = 6/48 பிறகு எவ்வளோ வரும், 48. இப்போ என்ன பண்ணணும், அடுக்கை பார்ப்போம், அடுக்கு வந்து பெருசு எது வருது, அதனுக்கு ஆன்சராக இங்கே எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எது பெருசு, எக்ஸ் பவர் 4. அடுத்து இங்கே ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் பவர் 4 எது பெருசு, ஒய் பவர் 4. அப்போ ஆன்சர் அது 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. நீங்கள் 48 கண்டுபிடிக்கும் ஆன்சர் வந்துருக்கும், எது ஆன்சரு, செகண்ட் ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிளாக முடிச்சு, நான் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வந்துடுது, ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் + 4x - 12 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் - 5x + 6 ஆகியவற்றின் மீ போ கா, அதாவது மீ பெரு பொது காரணியை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க.
ஓகே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு என்ன பண்ணால் காரணிப்படுத்தணும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x - 12. இது எப்படி காரணிப்படுத்த போகிறோம்னா, எனக்கு பெருக்குனா -12 வரணும், பெருக்குனா -12 கூட்டுனா +4. அப்போ என்ன பண்ணலாம், 6 - 2 வச்சுக்கலாமா, ஏன்னா 6 - 2 - 12, 6 - 4 - 2 கூட்டோம்னா +4, அப்போ என்ன வரும், x + 6 x - 2. ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே x² - 5x + 6, அப்போ பெருக்குனா +6 கூட்டினா -5, அப்போ என்ன வரும், -3 - 2. -3 - 2 பெருக்குனா 6, -3 - 2 கூட்டினா -5, அப்போ x - 3 x - 2. நம்ம என்ன கேட்குறாங்க, மீ பெரும் பொது காரணி. மீ பெரும் பொது காரணினா பொதுவாக இருக்கணும், பொதுவானது அடுக்கு சிறியது. ஓகேவா, ஓகே இங்கே ரெண்டுலையுமே எதாவது பொதுவாக இருக்கு, இங்கே x - 2 இங்கே x - 2, ஸோ அவ்வளோதான். அப்போ x - 2 தான் எனக்கு ஆன்சர், ஆப்ஷன் ஏ, சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில் நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். அதிகபட்சமாக எத்தனை பெட்டியில் அவருக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா சார், கொஸ்டின் பார்த்து ரொம்ப பெருசாக எப்படி சார் ஆன்சர் பண்ணுறேன்னு கேட்கும். ஒன்றுமே கிடையாது, என் லாஸ்ட் இதை பாருங்கவே, அதிகபட்சமாக இப்படி கொஸ்டின், அதிகபட்சம் மிகப்பெரியது, இந்த மாதிரி வந்தன்னா கண்டுபிடிக்கணும், மீ பேவா கண்டுபிடிக்கணும். இது ஆல்ரெடி அவங்க முன்னாடியே சொல்லியிருப்போம், இந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. இதே கொஸ்டின் வரல, வேற கொஸ்டின் வரும், மிகப்பெரிய நம்பர் எது வரும், மிகப்பெரிய அளவு எது வரும் கேட்டுப்போம். ஸோ அதே மாதிரி தான், அதிகபட்சம்னாலும் மிகப்பெரிய ஒன்று தானே, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், மீ பேவா கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா. அப்போ 175, 245, 385. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால், அஞ்சல் அடிக்கலாம், அடித்தாலும் வரும், 3 - 15 - 2 - 5. அடுத்து 4 - 20 - 5 - 9. அடுத்து இங்கே 7 - 35 - 3. ஓகே அடுத்து என்ன பண்ணலாம், 7 - 35 - 7 - 49 - 11 - 77. ஸோ இது அடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ மீ பேவ் அப்படின்னா இதை மட்டும் தான் பெருக்கணும். அப்போ 5 - 7 பெருக்கணும் எவ்வளோ வரும், 35. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 35. ஸோ அப்போ அதிகபட்சமாக 35 பெட்டிகள் தேவைப்படும், அவ்வளோதான்ப்பா. ஸோ இங்கே என்ன பண்ணும், மீ பேவை கண்டுபிடிச்சி அவ்வளோதான். ஐ மீன் டேரெக்டாக 175, 245, 385 மீ பேவை கண்டுபிடினா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ என்ன லாஜிக் பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகபட்சம் மிகப்பெரிய அப்படின்னு கேட்டால் அர்த்தம், மீ பேவை கண்டுபிடிக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், சுருக்கு 3 √75 + 5 √48 - -243. இது எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, உள்ள நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, சார் எப்படி சார் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 √75 + 5 √48 - √243. ஓகே இப்போ என்ன பண்ண போனால், இந்த 75 பிரிக்க போகிறேன், எப்படி பிரிப்பேன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் வர மாதிரியே பிரிக்கணும். அப்போ எப்படி பிரிக்கலாம், 75 - 25 × 3 பிரிக்கலாமா, இப்போ 3 - 25 × 3 + 5. இந்த 48 எப்படி பிரிக்கலாம், ஒரு ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி 16 × 3 - 243 எப்படி பிரிக்கலாம், 81 × 3. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 25 வெளியே எடுத்தா 5ஆ, அப்போ ஆல்ரெடி ஒரு 3 இருக்கு, எவ்வளோ வரும், 15 √3 + 16 வெளியே எடுத்தா 4, ஆல்ரெடி ஒரு 5 இருக்கு, அப்போ ஐநாங்க 20 √3 - 81 வெளியே எடுத்தோம்னா 9 √3. இப்போ எல்லாமே ரூட் 3 ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்ணலாம், ஒரே ப்ளஸ் மதிப்பு கூட்டுங்க, 15 - 20 கூட்டினா 35, 35 - 9 போச்சுன்னா 26 √3. ஆன்சர் வரும், 26 √3. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ எப்பயுமே உள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குன்னா டேட்டா வெளியெடுக்க மாதிரி பார்க்கணும். ஸோ அப்படி எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணும், ஒரு ஸ்கொயர் நம்பர் உள்ள வர மாதிரி பிரிக்கணும், அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குறித்த விலை ரூபாய் 840 உடைய ஒரு பொருள் ரூபாய் 714 விற்கப்பட்டது எனில் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ. ஓகே பார்த்துக்கலாமா, ஃபஸ்ட்டு ரூபாயில் எவ்வளோ தள்ளுபடி பண்ணிக்க பாருங்கள், 840 விற்க வேண்டிய பொருள் 714 தான் விற்கிறோம், அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, 126 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, வகுத்தல் எதுலேருந்து, 840 × 100. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண, ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ, 126 ரூபா, எதுலேருந்து நம்ம சொல்லுவோம், 840 தான் போடணும், அப்போ 840 கீழே போடும், × 100. இப்போ அடிங்க,
ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அடுத்து ஐரெண்டா பத்து இங்க 42 இன்ட் ரெண்ட 84 ஓகேங்களா. அடுத்து ஒரு 42 42 மூணு 42 126, அப்போ மூணு இன்ட் அஞ்சு எவ்வளோ வரும் 15%. அப்போ என் டிஸ்கவுண்ட் எவ்வளோ 15%, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் ஓகே. இதே தான் அடக்க விலை விற்ற விலை வரும், இங்கே நான் இருக்குது குறித்த விலை தள்ளுபடி நம்ம வந்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட், மிஸ் பண்ணவே கூடாது ஓகே. அப்போ இந்த 25 கொஸ்டின் எப்படி கேட்டுக்காங்க பாருங்க. இந்த 25 கொஸ்டின்ல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் டேட்டா தெரிஞ்சு எத்தனை கொஸ்டின் தெரியல, இதே கீழே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் கண்டிப்பாக கீழே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் எங்களை உற்சாகப்படுத்தும், அடுத்தடுத்த வீடியோ போகிறது எங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த தகவலை உங்கள் நண்பர் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் அகாடமி சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.